வெல்கம் டு ஹோம் கிரவுண்ட் ரெவல்யூஷன். நான் தர்ஷினி சுபா, ஆர்கானிக் டெரஸ் கார்டனர். நீங்க என்னோட சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஊபே ஐஸ்கிரீம். ஊபே ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஐஸ்கிரீம் வந்து நான் பம்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ணிருந்தேன். அதோட அந்த செடியை வந்து எப்படி வளர்க்கலாம், அது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆரஞ்சு கலர்ல இருக்க சக்கரவள்ளி கிழங்கும், பர்பிள் கலர்ல இருக்க சக்கரவள்ளி கிழங்கும் பாத்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து நிறைய வந்து சக்கரவள்ளி கிழங்கு ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன். என்னோட பிளாக்ல வந்து நான் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணேன், செடியெல்லாம் எப்படி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். நீங்க பாக்கல அப்படின்னு சொன்னா என்னோட பிளாக் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதுல செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ. நான் இதை பிஞ்ச் பண்ணி காட்டுறேன், உள்ள வந்து எந்த அளவுக்கு டார்க்கா பர்பிள் கலர்ல இருக்கு அப்படின்னு பாருங்க. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஐஸ்கிரீம் பண்ணிக்கிறோம். இது பர்பிள் கலர்ல இருக்கு, இது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு. நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி நார்மல் ஸ்வீட் பொட்டேட்டோவும் நிறைய வந்து வளர்த்துருக்கேன். அடியில பகுதி வந்து வேர் வர்றதுக்கும் மேல வந்து செடி வர்றதுக்கும் மூணு வந்து டூத் பிக் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வச்சுட்டோம் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னா நல்லா வந்து 1 மந்த்ல பெரிய செடியா வந்துடும். அதை வந்து நம்ம பாட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாட்ல வந்து எப்படி வளர்க்குறோம் அப்படின்னா, தோட்ட மண் இல்ல செம்மண் கொஞ்சம் கம்போஸ்ட் வெர்மி கம்போஸ்ட் அப்புறம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு வந்து போட்டு நம்ம மேல, இப்ப வெயில் காலமா இருக்கிறதுனால நான் வந்து இலை இல்ல பூக்கள் இதெல்லாம் வந்து போட்டு வச்சிருக்கேன். இல்ல செடி ஈஸியா கடிக்கி போயிடும். ஸோ இதுதான் வந்து பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ நான் பாட்டில் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வளர்க்கணும். அப்புறம் 4 மாசம் கழிச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு இப்படி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத காட்டுறேன். அது ஊபேங்கிறது பர்பிள் கலர்ல இருக்கிற யாம், அதாவது பர்பிள் கலர்ல இருக்கிற கருணை கிழங்கு. பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது பர்பிள் கலர்ல இருக்க சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இந்த ஊபே கான்சென்ட்ரேட்ன்றது பர்பிள் கலர்ல இருக்கிற யாம்ல இருந்து இருக்க கான்சென்ட்ரேட். அதுதான் நான் வந்து இந்த ஃபிளேவருக்காக ஆட் பண்ணிக்க போறேன். கூட வந்து பர்பிள் கலர்ல இருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு அந்த ஐஸ்கிரீமை நம்ம இப்போ பண்ணலாம். தேவையான பொருட்கள் விப்பிங் கிரீம், கண்டென்ஸ்ட் மில்க், ஊபே கான்சென்ட்ரேட், பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டு, அது உங்களுக்கு அவைலபிளா இல்லைன்னு சொன்னா ஆன்லைன்ல இந்த மாதிரி பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ பவுடர் விற்கிறாங்க, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், நார்மல் ஸ்வீட் பொட்டேட்டோ விட எதுக்கு இந்த மாதிரி பர்பிள் கலர்ல இருக்கிறத அதிகமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பொதுவாகவே வந்து டார்க் வெஜிடபிள்ஸ்ல வந்து அதிகமா நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஜப்பனீஸ்லாம் வந்து இது சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒக்கினாவல் பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோவை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் ஐஸ்கிரீம் பண்ணி காட்டுறேன். முதல்ல வந்து விப்பிங் க்ரீமை வந்து நல்லா வந்து ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்யறது வந்து 5 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அதில் நான் ஊபே கான்சென்ட்ரேட் ஆட் பண்ணுறேன். அதுல வந்து ஊபே கான்சென்ட்ரேட் இன்னும் வந்து ரொம்ப கலர் அதிகமா இருக்கும். நான் வந்து பொதுவாகவே வந்து கலர் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். அதுல கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஃபிளேவருக்காக தான் முக்கியமா. இப்போ வந்து நான் பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ வேக வச்சு நல்லா மசிச்சதை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட லக்ஸ் இல்லாம, அதாவது கட்டி கட்டியா இல்லாம நீங்க நல்லா துருவி எடுத்துட்டு மசிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கண்டென்ஸ்ட் மில்க்கும் வந்து நான் அதுல ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா பிளெண்ட் பண்ண பிறகு ஒரு நல்ல ஒரு லாவெண்டர் கலர்ல வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல வந்து நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். மூன் கேக், கட்லட், அப்புறம் வந்து கேக் புட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். பிலிப்பைன்ஸ்ல வந்து வனிலா ஃபிளேவர் விட இந்த ஊபே ஐஸ்கிரீம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செய்யறதும் வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி கண்டெய்னருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ 5 நிமிஷத்துல இந்த ஐஸ்கிரீமை முடிச்சிட்டோம். ஆனால் இது வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்கு மட்டும் வந்து ஒரு 7 to 8 hours அப்படி ஆகும். இப்போ நான் இதை ஃப்ரீசருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுறேன். ஃப்ரீசர்ல வந்து வச்சுட்டு பிறகு
நைட்டு செய்து வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மல் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு கூட பண்ணலாம், சேம் டேஸ்ட் தான் வந்து அந்த ஊபே ஃப்ளேவர் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால ஊபே ஃப்ளேவர் வருது. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கு. நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்து பாருங்கள். நார்மல் ஸ்வீட் பொட்டேட்டோவில் செய்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 7 hours கழிச்சு நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டிதான். இந்த ஐஸ்கிரீம் வந்து உங்க எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அப்புறம் வந்து பின்ட்ரெஸ்ட்ல எல்லாம் அக்கௌண்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க.